நகராட்சி தேர்தலில் தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் தனிப்பட்ட நபர் யாரும் இந்த ஜனநாயக கடமை செய்ய வேண்டிய கடமைக்கு உட்பட்டவர் தான் நம்முடைய வாக்காளர் ஒவ்வொரு அந்த கடமையை தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கள்ள ஓட்டு யாரை கையில் ராஜா காவல்துறையிடம் ஒரு கள்ள ஓட்டு போட முயன்ற நபர் அந்த கள்ள ஓட்டு போட முயன்ற நபர் ஏற்கனவே காவல்துறை அங்கே சென்று அவர் தடுத்த நேரத்தில் காவல்துறையும் கட்டுப்படாமல் காவல்துறையை கள்ளை கொண்டு இருந்து அந்த வீடியோ செய்தியெல்லாம் நான் பார்த்தோம். அப்போ காவல்துறை கட்டுப்படாமல் இருந்த நேரத்தில் அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தை சார்பில் ஜனநாயக கடமையை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தார். அவர் காவல்துறையை கட்டுப்படாதவர் இவர்கள் அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சென்ற நேரத்தில் எப்படி தானாக முன் வந்து சரண்டர் ஆகிறது சரியாக வருவார் சரியாக வராதத்தில் அவரை பிடித்து காவல்துறையோடு ஒப்படைத்திருக்கிறார். இதுதான் நடந்த சம்பவம். இதில் என்ன ஜனநாயகம் மீறிக்கிட்டது? ஜனநாயகத்தை மீறியது யார்? ஜெயக்குமாரோ அந்த கள்ள ஓட்டுகளை போட முயன்ற நபரா? அதுதான் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் இருக்கிற கேள்வி. மக்கள் மன்றத்தில் இல்லை, சட்டத்தின் முன்னே இருக்கிற கேள்வியில் தான் கள்ள ஓட்டு போட முயன்றது சரி என்று இன்றைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல தயார். கள்ள ஓட்டு போட முயன்ற நபரை பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசு முன்னெடுக்கும். ஏன்னு சொன்னால் இவர் மீது வழக்கு பதியலாம். ஒரு பொது இடத்துல காவல்துறை செய்ய வேண்டிய வேலை செய்கிறார் என்று சொன்னாலும் கூட அதுக்கு ஒரு வழக்கு உண்டு. அதற்காக இப்படி அடிதடியாக இரவே அவர் வீட்டில் சென்று கைது செய்யப்பட்டு கைது சென்று நீதிமன்ற காவலில் இருக்கின்ற நேரத்தில் மற்ற வழக்கையெல்லாம் தூசி தட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழகத்திலே எத்தனையோ வழக்குகள் எத்தனையோ வரும் நிலவில் இருக்கின்றது. அப்படி தான் அத்தனை வழக்குகள் எடுக்கப்பட்டுள்ளன, எடுக்கப்படுமா? இதுதான் நடைமுறையா? இதை கண்டித்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை போல இன்றைக்கு தூத்துக்குடியில் மாவட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம். இது எப்பவுமே திமுக ஆட்சி தான் நடக்கிறது. ஜனநாயக கேலி இதோடு அனைத்து அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்து விடலாம் என்று சொன்னால் இதற்கு பல்வேறு உதாரணங்கள் உண்டாயிருந்தது. முந்தைய காலங்களில் அனைத்து அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் புரட்சி தகவல் விஜயா லட்சுமி போது இரண்டே இடங்களில் வெற்றிவிட்டது எப்போது? உடனே அனைத்து அண்ணாதிரோட மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது என்று ஆட்சியவே கலைத்தார். ஆனால் ஆறே மாத காலத்தில் மீண்டும் தேர்தலை சந்தித்து இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி இருந்து இந்திரா காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் வந்த நேரத்தில் கூட அதை வென்று மீண்டும் ஆட்சி கட்டுநிலை அமைந்த இயக்க அனைத்து அண்ணாதிரோட அதே போல் தொண்ணூத்தாறுலே மிகப்பெரிய யாரும் எதிர்பார்க்க நாங்களே சற்று கனவுல எதிர்பார்க்காத ஒரு வெற்றி வாய்ப்பை தோல்வியை சந்தித்தோம். அம்மா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. ஆனால் இரண்டே ஆளுகள் அன்றைக்கு இதே ஜனநாயக கேலிக்குத்தை மாநகராட்சி தரல குறித்தான் அன்றைக்கி என்ன 200 வார்டுலையும் அன்றைக்கி 200 வார்டு இல்லை 100க்கு மேற்பட்ட வார்டு இருந்துச்சு. அதில் நீதிமன்ற தலையிட்டு அத்தனை வார்டுகளும் மறுதல் நடத்தி சொல்லி அந்த அளவுக்கு கேலிக்குத்தாக சென்னை மாநகராட்சி தேர்தல் நடத்தினாங்க. இப்போ தான் கிட்டத்தட்ட அதை மாதிரி தேர்தல் நடத்திருக்காங்க. அதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்றத்தில் 30 இடங்களில் வெற்றி பெற்று மத்திய அரசையே பாஜக அரசை முதன் முதலில் ஆட்சி கட்டத்தில் அமர்த்திக்கிற அளவுக்கு வலிமையோடு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற இயக்கம் அண்ணாதிமுக. அதற்கடுத்து 2001 5 ஆண்டுகளை கழித்து வந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத அளவுக்கு வெற்றி பெற்றது. இதே போல் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற நேரத்தில் அடக்குமுறையை கையாண நாங்கள் அப்படி இல்லை. அண்ணாதிமுக முன்னேற்றங்களை ஆட்சி கொடுத்தால் மக்கள் பணி செய்வதில் தான் எங்கள் முழு கவனத்தை செலுத்தும். ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் திமுகவுக்கு இன்றைக்கும் பயம் அண்ணாதிமுக வாதம் மீது தான். இன்றைக்கு முக ஸ்டாலினுக்கு ஒரு பயம் உண்டு என்றால் அது அண்ணாதிமுகவை பார்த்தால் அவர் பயப்படுகின்றார். அவர் பயப்படுகின்ற காரணத்தினால்தான் அண்ணாதிமுகவை எப்படி முடக்கி விடலாம் என்று நினைக்கிறார். அது ஒரு காலம் நடக்கும் சொன்னேன். இன்னைக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் அண்ணாதிமுக நடக்காமல் இல்லை. இன்றைக்கு ஒற்றுமையாக தான் இரண்டு தலைமை அறிக்கை விட்டு தான் இன்னைக்கு எல்லாம் கண்டிருக்காங்க. காலம் முடிச்சு ஒற்றைத்தன்மை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.